ஹாய், இன்னைக்கு மௌனராகம் சீரியல் இன்னைக்கு எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சுங்க. சக்தி வந்து அப்படியே கூலாகவே காதம்பரியை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காதம்பரியோட அந்த ரகசியமாக அவங்க மூணு பேரும் இருக்கிறத என்ன ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் ராகவ யார் அப்படிங்கிறதும் சக்தி வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து குறிஞ்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு உடனே சந்தோஷங்க, நாளைக்கே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் என்ன நினச்சோம் அதே அப்படியே நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்குதுமா. இன்றைக்கி காத்தாலேருந்து ஒரே ரொம்ப இதாக இருக்குது. திருப்பி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு மனசுக்குள்ளே கனவாக வந்துட்டுருக்குது. அது வந்து அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் வந்து இது மாதிரி சாமியை பார்க்க சொன்னாங்க, நீங்களும் அதே சொல்கிறீங்க, அவரும் நான் நாளைக்கே வாங்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீ நான் அங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு குருஜி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து ஒன்றுமே புரியல, போங்க டாடி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, நான் போகிறேன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி மேலே போகிறாங்க. மேலே போகிறக்கு முன்னாடி என் சக்தியை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே கோபமாக திட்டி பேசிட்டு போயிடுறாங்க. தள்ளிக்கோரு கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் காதம்பரி விஸ்வநாதன் இங்கே அவன் காதம்பரியோட அம்மா மூணு பேர் மேலே அங்கே டேபிள் இன்னும் டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் ரொம்ப அப்படியே ஒரு அதாவது விஸ்வநாதன் கதவு ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக ராகவ் என்ட்ரி கொடுத்துறாரு. அவர் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்ட்டு, ஆண்டி எனக்கு வந்து இது கேரட் ஜூஸ் கொண்டாங்க, ஸ்கின்னு ரொம்ப நல்லது, எனக்கு அதை போட்டு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் முடியாது, இருக்கிற ஒழுங்காக சாப்பிட்டு போடா அப்படின்னு காதம்பரியோட அம்மா திட்டுறாங்க. அதுக்கு வந்து என்ன ஒரு கெஸ்ட் இப்படியாக கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன்ட்டு, டே ஒழுங்காக கோபத்தை கிளறாமல் ஒழுங்காக இருக்கிற சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உங்களுடைய கோபத்தை கிளறனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து விஸ்வநாதன் மூஞ்சியில் தெளிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே காதம்பரிக்கு பயங்கரமாக கோபம் வருது. டே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கத்துறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சக்தி வந்து ஏதோ தண்ணி ஜக்கு தண்ணி எடுக்கிறக்கா அங்கே வர்றாங்க. அங்கே வந்தோடனே இந்த சத்தத்தை கேட்டோன்னு டக்குன்னு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க, என்ன அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாலு பேர் வாக்குவாதம் நடந்துட்டுருக்குது. அப்போ வந்து இந்த ராகவ் வந்து ஜெயிலில் இருந்தது இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சக்திக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போனா பெரியமா சொன்ன மாதிரி இவர் இவங்க கெஸ்ட் இல்லையா, இவர் ஜெயிலுக்குறாரா அப்படின்னு பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து இன்னும் எச்சா ஃபுல்லாகவே மிரட்டுறாருச்சுங்களேன். காதம்பரி பார்த்து தப்பு செஞ்சால் ஒழுங்காக அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது விஸ்வநாதன் வந்துட்டு, என்னடா உனக்கு இப்போ என்ன வேணும், ஜூஸ் தானே வேணும், போ ரூமுக்கு போ நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் எதா தான் இது மாதிரி பேசி வளையுங்க, போய் உங்கள் பொண்ணுகிட்டே சொல்லி கொடு அப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லி ராக சொல்கிறாரு. சொல்கிறதுக்கப்புறம் காதம்பரி பார்த்து, உங்கள் அப்பா மேலே தண்ணி தெளிச்சதுக்கு அந்த மூஞ்சியில் தண்ணி தெளிச்சதுக்கு தானே இவ்வளோ கோவப்பட்டே, இப்போ பார் அப்படின்ட்டு டம்ளர் தண்ணி இருக்கா எடுத்து அப்படியே தலைமை தலையிலேருந்து அப்படியே ஊற்றிடுவார். ஊற்றுனோடனே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுவாங்க. திட்டி ஏண்டா ஜெயிலிருந்தது 8 வருஷம் ஜெயிலிருந்தது பத்தாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டுவாங்க. ஆமாம் நான் ஜெயிலு தான் இருந்தேன், இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போயும் என்னை துரத்திக்கலாம்ல, ஏன் துரத்தாம இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டே எந்திரிச்சு போடா இப்பயே அப்படின்னு சொல்லி காதம்பரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து சரி நான் போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி நான் யார் நீங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம்
நான் எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன், முக்கியமாக காட்டிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ஒளிஞ்சிருந்து சக்தி கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சக்தி வந்து ஒரு பாதி பாதி விஷயம் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து விஸ்வநாதன் வந்து கோபமே எழுந்திரிச்சு கீழே உயராரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா காதம்பரியும் டேடி டேடின்னு சொல்லி வராங்க. வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தியை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு நாலு ஸ்டெப் எடுத்துகிட்டு வச்சுட்டு டக்குன்னு ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. காதம்பரி பார்த்துட்டு சக்தியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து சக்தியை பயந்துட்டு அப்படியே திரும்பி போகலாம் அப்படின்னு போகிறப்ப காதம்பரி வந்து சத்தமாக கூப்பிட்டே இங்கே வா அப்படின்னு சொல்லி, நீ எப்போ இங்கே வந்தே அப்படிங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க. கேட்குறப்ப நீங்கள் இங்கே மேலே இந்த சத்தம் போட்டு ஃபஸ்ட் டைம் சத்தம் போகிறப்ப நான் வந்துட்டேன், டேபிளை வேகமாக அடிக்கிறப்பே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டியா அப்படிங்கிறாங்க. கேட்டேன். ஆமாம், அவர் யார், உங்கள் கெஸ்ட் இல்லையா, அவர் ஜெயிலிருந்துக்கிறாரா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. கேட்டு அவர் இன்னமும் ரகசியத்தை சொல்லிட்டு போயிறேன்னு சொன்னாங்க. என்ன ரகசியம், ஏன் நீங்கள் மூணு பேர் அவரை பார்த்து பயப்படுறீங்க அப்படி அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி. சக்தி அடுக்கடுக்காக கேள்வி கேட்க காதமரிக்கு அப்படியே முகம் மாறி மாறி வருதுங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி இங்கே வர, இந்த இது என் ஃபேமிலி மேட்ரு, இந்த விஷயத்தை பற்றி நீ எங்கேயாச்சும் வெளியே சொன்னேன்னா உனக்கு கொன்னே ஓடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முறுக்கிறாங்க. முழுக்கிறோடனே சக்தி வந்து வலிக்குது வலிக்குது அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கத்துறாங்க. கத்திட்டு நீ உங்கள் அப்பா அம்மா சத்தியம் பண்ணு, எந்த விஷயத்தையும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி காதமரி சத்தியம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காத்தி சார்கிட்ட பேசுவேன், பேசுகிறப்ப நீங்கள் என்னை வந்து திட்டக்கூடாது, அப்படி திட்டிங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் நான் எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோவப்பட்டு சொல்லி அடிக்க போகிறாங்க. கரெக்டாக கை ஓங்குறப்ப பின்னாடி வந்து ஒரு கை காதம்பரி கையை பிடிக்குதுங்க. யாருன்னு பார்த்தா கரெக்டாக காத்தி வந்த காத்தி காத்தி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுறாரு. வந்தோடனே காதம்பரி இன்னும் ஷாக் ஆகிடுது. அதாவது சக்தி இன்னும் பண்ணல, சத்தியம் பண்ணுற முன்னாடி சக்தி இது மாதிரி சொன்ன உடனே கோவப்பட்டு அடிக்க போகிறாங்க. அடிக்கிறப்ப காத்தியும் பிடிச்ச வந்துடுறாரு, தடுத்துறாரு. தடுத்துட்டு காத்தி வந்து கேட்குறாரு, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு, எதுக்காக சக்தி அடக்கி போனேன், உன்னை அன்னைக்கே அவன் உங்கள்கிட்ட வான் பண்ணல, அவளை திட்டுறதோ அடிக்கிறதோ முறைக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்க முடியாது அப்படியே பயந்துட்டு அப்படியே நான் நட்டுக்கிறாங்க. காதமரி என்ன சொல்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சக்தியை பார்த்து காத்தி கேட்குறாரு, சக்தி நீ சொல், உன்னை எதுக்கு இவன் அடிக்க வந்தா அப்படிங்கிறாங்க. அது வந்துன்னு சொல்லி கொஞ்சம் பம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சக்தி வந்து காதம்பரி பார்க்குறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா காதம்பரி அப்படியே சைகையில் கண்ணு பயங்கரமாக முழிச்சு மேட்டுறாங்க. சொல்லக்கூடாதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருக்கிறப்ப காத்தி வந்து சத்தம் போட்டு கேட்குறாரு, சக்தி உங்கள்ட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் தண்ணி எடுக்க வந்தேன், அப்போ வந்து சாப்பாடு வந்து டேபிளில் சிந்திருச்சு, அதுக்கு தானே அடிக்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து காத்தி என்ன சொல்கிறேன்னா, நீ உன் பெரியமா பெரியப்பா பாட்டி இம்மூணு பேர்த்தையும் மட்டும் பார்த்து இதுதான் உலகம் இதுதான் ஃபேமிலி நினச்சிக்காத, இந்த மாதிரி கீழ்த்தனமாக ஒரு சின்ன விஷயத்து கூட சல்லித்தனமாக பிஹேவ் பண்ணுற கேரக்டரும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக காதம்பரி திட்டிட்டு போகிறாங்க. திட்டிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி சக்தியை கூட்டிகிட்டு போயிடறாரு காத்தி. அப்போ பார்த்தீங்கன்னா காதம்பரி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ நான் யாருக்கு பயப்படுறது, ராகாவுக்கு பயப்படுறதா இல்லை சக்திக்கு பயப்படுறதா அப்படின்னு சொல்லி பயங்கர இது டென்ஷன். இதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. நீ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து இப்போ ஏதாவது சின்னதாக மிரட்டினா கூட சக்தி வந்து உண்மையை சொல்லிடுற வாய்ப்பு அதிகம், சக்தியாக சொல்லிக்கிற அது மாதிரி. இப்போ வந்து காதாமரியோட ஆட்டம் வந்து இன்னும் கிட்டத்தில் அதாவது எண்டு கிட்ட வந்துருச்சு, எண்டு ஸ்க்ரீன் ஆட்டம் கிட்ட வந்துருச்சுங்க. எப்போ அந்த உண்மையை தெரிஞ்சால் கார்த்தி என்ன மாதிரி ரேட் பண்ணுவார், சக்தி வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இல்லை சொல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டு நான் சீரியலில் ஓட்டு ஓட வச்சுட்டு பின்னாடி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீ சொன்னதுக்கப்புறம் ராகவ் வந்து என்ன பண்ணுவார், இது எல்லாமே இந்த எல்லா பிரச்சனையுமே விஸ்வநாதன் எப்படி சமாளிப்பார்,
அப்படிங்கிறதையெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.